ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோவில் மேரிகோல்டு பிளான்ட்டை எப்படி வளர்க்குறது அது எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மேரிகோல்டில் பல கலர்ஸ் இருக்குது ஆனால் ஏட்ட வந்து எல்லோ அப்புறம் ஆரஞ்ச் கலர் இந்த ரெண்டு கலர் இருக்குது இது எப்படி கிடைச்சதுன்னா சென்னை மாதிரி பெரிய ஊர்களில்னா சந்தைகள் இருக்கும் நிறைய நர்சரிகள் இருக்கும் அதில் வந்து செடியாகவே கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி நர்சரிகள்லாம் வசதிகள் இல்லாததுனால நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ளவர் சீட்ஸ் உள்ள ஒரு பேக்காக வந்து நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் அதில் வந்து இந்த மேரிகோல்டு பிளான்ட்டோட சீட்ஸும் இருந்தது அதுதான் நான் போட்டேன் அந்த சீட்ஸ் போட்டதில் ஆரஞ்சு கலரில் ஒரு ரெண்டு செடி வந்தது நல்லா ஹெல்த்தியாக எல்லோ கலரில் வந்து ஒரே ஒரு செடி தான் வந்திருந்தது அந்த பிளான்ட்டு வந்து நல்லா வளர்ந்து தான் அதில் உள்ள பூக்களை வந்து நல்லா காய வச்சு போட்டது இவ்வளவு செடிகள் நான் உருவாக்கியிருக்கேன் இப்போ இந்த செடிகள்லாம் வந்து ஒரே டப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக வளர்க்கக்கூடாது அது ஒரு அரை அடி அளவுக்கு வளர்ந்த உடனே அதை எடுத்து வந்து நம்ம அடுத்த தொட்டிக்கு மாற்றிடணும் அப்போ தான் வந்து அந்த செடிகள் வந்து நல்லா புஷ்ஷியாக வரும் நிறைய கிளைகள் விட்டும் நிறைய பூக்கள் வரும் இது அந்த மாதிரி மாற்றுனது தான் இது மாற்றுனதுனால நிறைய கிளைகள் விட்டு ஒரு மூணு பூக்கள் இருக்குது ஒரு பட்ஸ் இருக்குது பிரான்ச்சஸும் நல்லா நிறைய விட்டுருக்கு ஆனால் வந்து நம்ம இந்த பிளான்ட்டை வந்து கட் பண்ணாதனால ஒரே நீளமாக வளர்ந்து உயரமாக வளர்ந்து ஒரு செடியில் ஒரே பூ தான் வருது அதனால வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் தான் ரொம்ப நல்லது நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம களைஞ்சி வேறு பாட்டுக்கு மாற்றிடணும் இதுக்கு நான் பாட் மிக்சிங் என்ன பண்ணேன்னு சொன்னால் தரையில் வச்சோன்னு சொன்னால் எந்த மண்ணில் என்னாலும் இது நல்லா வந்துடும் ஆனால் நம்ம மாடியில் வைக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக பீட்டு இதெல்லாம் கலந்து நான் வச்சுருக்கேன் அது வந்து எப்படி வைக்கணும் பிளான்ஸை நர்சரியில் வாங்கினா எப்படி வைக்கணும் பாட் மிக்சிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பிளான்ட் வச்சு காமிச்சிருக்கேன் அது வேணா டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் பார்த்துக்கோங்க இதுக்கு உரம்னு சொன்னால் இதுக்கு கம்போஸ்டு உரம் இருக்கு இல்லையா காஞ்ச வேஸ்டான காய்கறிகள் பழங்கள் இந்த தோலை எல்லாம் வச்சு நம்ம உருவாக்குனால் கம்போஸ்ட் உரம் கொடுக்கலாம் அது மாதிரி நல்லா காஞ்சா மாட்டு சாணம் கொடுத்தா ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம அரிசி கழுவுற தண்ணி இல்லையா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது என்பிகே சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது அதை கொடுக்கலாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னா பூக்களுக்கு மட்டும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எப்சம் சால்ட்டை வந்து ஒரே ஒரு ஸ்பூனை ஒரு லிட்ரு அளவு தண்ணியில் கலந்து அதை செடிகளுக்கு எல்லாம் கொடுத்தா நல்லா வளரும் அதே மாதிரி செடிகள் நல்லா பெருசான உடனே அதில் காஞ்சி போன இலைகள் பூக்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அப்படி கட் பண்ணலைன்னா நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் வந்து அந்த காஞ்சி போன இலைகளும் பூக்களும் எடுத்துக்கிறோம் அதனால் வந்து அதை நம்ம கட் பண்ணிடலாம் அந்த பூக்களை வந்து கட் பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டெம்மு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்த ஸ்டெம்மு இதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த பூக்களையும் நம்ம வந்து அடுத்த பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு வச்சுக்கலாம் அந்த ஸ்டெம்மையும் நம்ம கட் பண்ணி அதையும் நம்ம நட்டு தண்ணி வச்சோம்னா அதுவும் வந்து நல்லா வளர்ந்துடும் இப்போ இந்த ஸ்டெம்மை வந்து நல்லா கட் பண்ணிடறோம் இதை வச்சாலும் வந்துடும் அந்த ஃப்ளவர்ஸை வச்சாலும் வந்துடும் அதே மாதிரி நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு சாமிக்கு வைக்க பூக்கள் வாங்குவோம் இல்லையா அதில் வந்து நல்ல உள்ளே பிச்சு பார்த்தோன்னா தெரியும் க நல்ல பிளாக் கலரில் இருந்துச்சுனா அது நல்ல சீடு தான் அதை வந்து அப்படியே தூவி விட்டாலும் வந்துடும் ஒயிட் கலரில் இருந்தால் செடிகள் வர்றது சிரமம்தான் அந்த பூக்களில் வந்து இது மாதிரி பிளாக் கலரில் நம்ம வாங்குகிற பூக்களில் இருந்தால் அதை வந்து இதே மாதிரி நம்ம நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டுறணும் டைட்டாக இருக்கக்கூடாது மண்ணு நல்லா கிளறி விட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா தூவி மண் மேலே லைட்டாக தான் தூவணும் ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம்னா சீட்ஸு வளர்ந்து வர சிரமப்படும் மேலே கொஞ்சமாக தூவி விட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டோம்னா ஒரு பத்து நாளில் வந்து ஒரு வாரம் டு பத்து நாளில் இந்த மாதிரி நிறைய இந்த பூ செடிகள் வளர்ந்துருச்சு பார்த்திங்களா ஒன்று தான் வளர்ந்து வருது ஒரு பிளான்ட் மட்டும் பெருசாக வந்துருச்சு அப்புறம் சின்ன செடிகளாக நிறைய இருக்குது இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வந்து காய்கறி செடிகளில் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கும் அந்த இதில் வச்சோன்னு சொன்னால் பூச்சி தொல்லையும் வராது இதனோட வாசத்துக்கு பூச்சிகளும் அவ்வளோவா இருக்காது ஆனால் இந்த கலர்ஸ் வந்து ஆரஞ்சு அல்லது எல்லோ கலரு இந்த கலர் நல்ல பிரைட் கலர்ஸுக்கு நிறைய வண்ணத்து பூச்சிகள் வண்டுக்கள்லாம் வந்து நம்ம தோட்டத்துக்கு வரும் அது ரொம்ப நல்லது தான் பாலினேஷன் ஆகுறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம பொதுவாகவே இந்த செடிகள் வச்சோன்னு சொன்னால் காய்கறிக்கு நடுவில் இந்த செடிகளை வச்சு விட்டோன்னா நிறைய வந்து பூச்சிகள் வந்து நிறைய காய்கள் வ பிடிக்கும் இப்போ இந்த செடிகளை பற்றி நம்ம ஃபுல்லாக நல்லா பார்த்தாச்சு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி என்னோடய கார்டன் வீடியோவும் குக்கிங் வீடியோவும் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி